சொல்லிக்கிட்டே ஏத்துங்கப்பா. ஓம் மொழி வளர் விளக்கே போற்றி. இங்க எல்லாமே குடிசை வீடு மட்டும்தான் இருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவங்க ரிலேஷன், அவங்க ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட குலதெய்வ கோவில். இந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பழசாக இருக்கு. சிவராத்திரிங்கிறது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். ஸோ நம்ம அதுக்காக மதுரையிலேருந்து கீழ்குடியில் இருக்கிற சேலக்காரி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஃபைனலாக கோவிலுக்கு வந்தாச்சு. ஒரு 1.5 hours டு 2 hours ட்ராவல் கழிச்சு நைட் ஆயிடுச்சு. இப்போ ஓம் ஒளி வளர் விளக்கே போற்றி. எல்லாம் விளக்கு பொருத்தியாச்சா? எடுத்து தண்ணி டம்ளர் எடு.
எல்லாமே குடிசை வீடு மட்டும்தான் இருக்கு. இங்கே தான் ஏஆர் முருகதாஸ் அவங்க ரிலேஷன் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வருவாங்க, ஏன்னா இதுதான் அவங்களோட குலதெய்வ கோவில். இங்கே ஒரு 10:30 இருக்கும். இப்போ கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் விட்டு விட்டு வருது இந்த இடத்துல. இங்கே கோவிலுக்குள்ளே சிவராத்திரி கொண்டாடுறதுக்காண்டி ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் இங்கே கரண்ட் வந்து இங்கே மொத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு. அதனால கரண்ட் இல்லாமல் தான் இங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு கோவிலில் ஒர்க் நடந்துருக்கப்போது வெறியன்ட்டு நைட்டு மின்மினி பூச்சி பார்த்தோம். இதுதான் மின்மினி பூச்சி. வாங்க நிறைய ரேட் சரி.
இப்போ டைம் வந்து 2:00 இருக்கும். இன்னும் நம்ம சேலக்காரி அம்மனுக்கு அலங்காரம் நடந்து இருக்கு, முடித்தோடனே பார்க்கலாம். இப்போ சேலக்காரி அம்மனுக்கு எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு கடைசி அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. இப்போ மணி வந்து 2:00 ஆயிடுச்சு. இப்போ சேலக்காரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. டைம் இப்போ 7 இருக்கும். நேற்று நைட்டு விடிய காலையில் 4 மணிக்கு படுத்தேன், தூக்கமே வரல, செம்ம சில்லுன்னு இருக்கு. இங்கே இப்போ குளிச்சுட்டு திருப்பி சாமி கும்பிட போகிறோம். இந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பழசாக இருக்குன்னு. அண்ணா உங்கள் பேர் என்ன? ஐயாக்குறேன். நீங்கள் சம்சாரியானே? அண்ணே விவசாயம் கிட்டத்தட்ட இந்த மல்லி வந்து எவ்வளோ நாள் அறுவடை ஆகிறதுக்கு எவ்வளோ எத்தனை காலம் ஆகும்? 6 மாதம். இப்போ வந்து இதில் என்ன என்னென்ன வேலைண்ணே இருக்கும்? ஆரம்பத்தில் வந்து என்னென்ன வேலை பார்ப்பீங்க விவசாயத்தில்? அதுக்குன்னு உழவு போடணும், உழவு எடுக்கணும், பிடிஞ்சி அடிக்கணும். தண்ணி எல்லாம் வந்து மானாவாரி தானே? மானாவாரி. மானாவாரிங்கிறது வந்து மழை மழையை நம்பி மட்டுமே வந்து வளர்கிற பயிர். இது வந்து அதிகமான தண்ணி தேவையில்லை. இது மானாவாரின்றது. இதே வந்து மகசூல் வந்து தண்ணி வந்து வயக்காட்டிலேருந்து வர்றது, ஆற்று தண்ணி, கம்மா பாசனம் அப்படின்றது வந்து இதுக்கு தேவையில்லை. மல்லிக்கு மல்லின்றது தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து இவங்க விவசாயம் பண்ணி இவங்களுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும். அந்த ரேட்டு வந்து கமிஷன் ஆளு இருப்பாங்க, புரோக்கர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ரேட் வாங்குவாங்க. இவங்க வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குவான்றது இவங்க சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் சொல்ல மாட்டாங்க விலை. நம்ம வியாபாரிகள்ட்ட தான் ரேட்டு கேட்டுக்கணும். அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தூத்துறாங்க. இதுக்கு பேர் வந்து என்னென்னா, இதில் பதறு இந்த வெயிட்லெஸ் ஒன்றும் பொக்கும்பாங்க, அதை ஒன்றும் பூரா வந்து தனியாக வந்துடும் வெயிட்டில். இப்போ வந்து மேலே தூக்கி இதை வந்து இதை வந்து தூத்துவாங்க. தூத்தும்போது காற்றடிக்கிறதுனால அப்படியே வந்து அங்கிட்ட தனியாக போய் விழுகும். ஸோ அதான் ஒரு பழமொழியே இருக்குது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சரியான காலத்தில் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பழமொழி. அந்த பழமொழி படி செய்கிறாங்க. நீ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காற்று அடிக்கிறனால அந்த பூரா பதறு பூரா தனியாக போய் விழுகுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. அது தனியாக தள்ளி போய் விழுகும். அதுக்கப்புறம் இது பேர் சொலவு. இந்த சொலவு வச்சு அப்படி ஒரு வீசு வீசிடுவாங்க. இன்னும் இந்த பதறு பூரா தனியாக இன்னும் தள்ளி போய் விழுந்துடும். இதில் ஒரு நல்ல மல்லியும் கொஞ்சோண்டு வேஸ்ட் ஆக தான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. அதை அந்த வேஸ்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சம்சாரி என்ன சொல்கிறாரு, நல்லதை வச்சுக்கிட்டு கழுவி வெட்டே அவர் வீட்டுக்கு வச்சுக்குவாரான். அப்போ விவசாயிக்கு அது மட்டும்தான் மிச்சம். இன்றைக்கி விவசாயம் வந்து ஒரு எப்பயுமே லாபம் தரக்கூடிய தொழில் கிடையாது. திடீர்னாப்பில் லாபம் வரும், திடீர்னாப்பில் நஷ்டம் வரும்.
ஸோ இதை வந்து முறைப்படுத்தினால் இதை எப்படி எப்படி லாபம் மட்டுமே காணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சுன்னா விவசாயம் பெருகும், அதிகமாக பிளாட்டுகள் போடுறது குறையும். பிளாட்டுகள் போடுறதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல். அந்த மாதிரியான பிளாட்டு போடுறது, விவசாய நிலத்தை வந்து பிரித்து வந்து மனைகளாக மாற்றுறது, இதெல்லாம் வந்து விவசாயிகளை வந்து ஒன்றும் இல்லாமல் அழிக்கிறது சமம். மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்தில் இது மரபணு மாற்ற பயிர்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு இடத்துலையே விவசாயம் பண்ணிக்கலான்ற மாதிரி கொண்டாந்துடுறாங்க. அது வந்து நமக்கு என்றைக்குனாலும் மிகப்பெரிய உடம்புக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பொருளாக தான் இருக்குது. சொத்தையெல்லாம் வெளியில் வந்து போனேன், இது பூரா போய் ஒதுக்கி